உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆகிற வரைக்கும் கஷ்டம். ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரீக்குவன்சியை எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணவே கூடாது. எதுக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும், கார் வரும், எல்லாம் வரும். அந்த ஃப்ரீக்குவன்சி மட்டும் விட்டுறவே கூடாது. ஏன், அதுதான் விஷயமே. அது உங்க மேல அமிர்தமா சொட்டி கொண்டே இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு ஞானம், தெளிவு, சிந்தனை அவன் நிலையிலேயே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. நான் தான்ற தன்மை இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து அவுட் கிளீன் போல்ட். எங்க போனீங்களா அடி வாங்கி தான் நிப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எழுதித்தரேன். என்னைக்கு நீங்க உருப்படுவீங்க அப்படின்னா, என்று ஒரு மனிதன் நான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பூரா தப்பு, நான் தவறான வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன், தனி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இது வரைக்கும் நான் செஞ்ச தவறெல்லாம் மன்னிச்சிரு இறைவான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச குருமாரோட போட்டோவையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற சில போட்டோஸையோ நீங்க வச்சு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட போட்டோஸையோ வச்சு நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும்போது கண்ணீர் விட்டு கதறணும், மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு எழுதி, இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை உண்மையாவே நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி கண்ணீர் வெளியில வரலன்னா நோ யூஸ் அட் ஆல். உருகணும், உருகலைன்னா உருக வையுங்க. முதல்ல தப்பு தப்பா உருக வைங்க, அப்புறம் கரெக்டா உருகும். உருகுறதுக்கு நீங்க வாண்டடா முதல்ல என்ன பண்ணும், பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா உருகாது. எப்படி உருகும்? உலகத்தையே பார்த்து வளர்ந்துருக்கீங்க, பணங்காசு முக்கியம் நினைச்சு வளர்ந்துருக்கீங்க, இதுதான் தேவை அது தேவையில்லை இதெல்லாமே பொய்னு நினைச்சு வளர்ந்துருக்கீங்க. நீ திடீர்னு ஒருத்தன் வந்து இவ்வளவு விஷயத்த சொல்லும்போது ஓவர்லோடு தான் அது உங்களுக்கு. பட் வேற வழி இல்லை, உருக வேண்டும். இதனால் தான் சொன்னார் காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்றாங்க. நல்லா கவனிக்கணும், காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கின்றாங்க. ஏன் வேலை வெட்டி இல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க? காதலாகணும், அப்புறம் கசியணும், அப்புறம் உருகணும், அப்புறம் கண்ணீர் மல்கணும். என்ன வேலை வெட்டி இல்லாம சொல்லிட்டு போறாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் வேலை வெட்டி இல்லாம அவங்களோட விஷயத்தெல்லாம் தவறுகளா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான், நமக்கு அறியாமை. அவங்கெல்லாம் மிக சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு மறைக்கிறது என்ன? இந்த உலகம் உண்மை என்று நினைப்பதால் மாட்டிக்கொண்டு முழிக்கிறீர்கள். எப்போது இந்த உலகம் பொய் என்று தெரிகிறதோ எல்லாத்துல இருந்து உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அப்ப என்ன, இந்த உலகம் உங்களுக்கு இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏ, என்ன விட்டு விலகி போற, கொண்டாட்டிக்கிட்டு இருந்து ப்ரெஷர் வரும், குழந்தைகிட்ட இருந்து ப்ரெஷர் வரும். நம்ம வெளியில போலனா கூட பற்று குறையும் போது நீ முன்னிருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன, அவங்களுக்கு ஒரு பயம் எடுக்க ஆரம்பிக்கும். எப்படி பயம் எடுக்க? ஒருவேளை நம்ம விட்டுட்டு போயிருவான் அவன், ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிருவாள் அவ, இவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல்லே இருந்தாங்க. இப்ப என்ன தனியா மைண்ட் எல்லாம் சிந்திக்குது பாருங்க, எவ்வளவு சுயநலமா திங்க் பண்ணுது இந்த மைண்ட். கண்டிப்பாக 100% நமக்கு ஒரு தேவை என்று வரும்போது இந்த மைண்ட் வேற மாதிரிலாம் திங்க் பண்ணும். எப்படிலாம் தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்லாம் பார்க்கும். இந்த தன்மையை ஒருத்த அடையிறதுக்கு மொத்த பிரபஞ்சமே எகென்ஸ்டா நிற்கும். ஏன் அப்படின்னா, அந்த தன்மைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறீங்களே. அப்ப என்ன, உங்க கர்ம வினையை பைபாஸ் பண்ணிட்டு போறீங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு சொல்றாங்க. சஞ்சித கர்மானா என்ன? இந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த புரிதலே வரும். இல்லாட்டின்னா அந்த கர்மா, அதை ஆல்ரெடி வீடியோக்கள்லாம் பேசியிருக்கேன், அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் புரிஞ்சிருக்கும். பல பேர் மேபி புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் இன்னும் இந்த வீடியோல பல விஷயம் உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கணுன்றக்கா வீடியோல 4-5 நிமிஷம் பேசலாம், கொஞ்சம் எலாபரேட்டடா பேசுறோம், உங்களுக்கு புரியும். கர்மானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. கர்மம் அப்படி என்றால் செயல் என்று அர்த்தம். செயல்னா என்ன? ஆக்ஷன். ஆக்ஷன்னா என்ன? நான் ஒரு செயல் செய்யறேன். ஏன் செய்யறேன்? இந்த உலகத்துல ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு செயலை செய்யறேன், அது எதா வேணா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நல்லா கவனிங்க நீங்க, இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நான் ஒரு இந்த பாட்டில தூக்கி இங்க இருந்து இங்க நகர்த்தி வைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு செயல். இந்த செயலுக்கு உண்டான சமமான எதிர்வினை என்பது நிச்சயம் உண்டு. இதுக்கு பேர் தான் கர்ம வினை. இந்த கர்மத்திற்கு உண்டான வினைக்கு பேர் கர்ம வினை. அது நல்ல கர்ம வினையா இருக்கலாம், இல்ல கெட்ட கர்ம வினையா கூட இருக்கலாம். இதைத்தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி விவரிக்குதுன்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்றாங்க. எப்படி? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். நீங்க என்ன வினையை இந்த உலகத்துல பண்றீங்களோ அந்த வினைக்கு உண்டான சமமான எதிர்வினைய நீங்க தான் தேடிக்கிறீங்க, வேற யாருமே தேடல. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க செஞ்சதுக்கு அது ரிப்பீட் பண்ணுது உங்களுக்கு. This universe is like a mirror. If you smile,
it will smile back. If you stare, it will stare you back. அவ்வளவுதான் மேட்டர். நீ முறைச்சிங்கன்னா முறைக்கு, நீ சிரிச்சிங்கன்னா சிரிக்கும், நீ அழுதிங்கன்னா அழுவும். அது கண்ணாடி மாதிரி. அது இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களோட வெளிப்பாடு தான். உலக மக்கள் மொத்த பேர் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஏமாந்து பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு மனித வாழ்க்கையில அப்ப ஒருத்தன் எப்படி வாழணும், இந்த கர்மாவை பத்தி தெரிஞ்சு வாழணும். ஏன் கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்? பல பேர் கர்மா பொய் கீ இதெல்லாம் இருக்கு. அவங்க தயவு செஞ்சு இன்னொரு வாய்ப்பா எடுத்து நல்லா கவனிங்க. சஞ்சித கர்மானா என்ன தெரியுமா? இதற்கு முன்னதாக நமது வாழ்வு, நம்மளது ஆன்மா பல பிறவிகளை இதற்கு முந்தைய ஜென்மங்களில் எடுத்திருக்கும். அப்படி முந்தைய ஜென்மங்களில் பல பிறவிகளை எடுத்திருக்கும் போது அதுல சில பாவ புண்ணிய கணக்குகள்லாம் நிறைய பேலன்ஸ் இருக்கும். அப்படி பேலன்ஸ் இருக்கும்போது நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை, ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தை பிறக்குது. ஒரு வயசுக்குள்ளேயே ரெண்டு குழந்தை வேற வேற மாதிரி செயல்படுது. ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரே அம்மா அப்பா தான். எப்படி இது? அப்போ போன ஜென்மத்தோட தொடர்ச்சியில் தான் ரெண்டு கேரக்டரும் மாறுது. இது வேற மாதிரி செயல்படுது, அது வேற மாதிரி செயல்படுது. அப்போ என்ன காரணம்? முற்பிறவியில் அனுபவித்த சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவிலையும் தொடர்கிறது. அதனாலதான் ஒருத்தன் சின்ன வயசுலயே பெரியாராகிறது, சின்ன வயசுலயே நாசமா போறது, பெரிய வயசாகி விளங்காம போறது, பெரிய வயசாகி உயர்நிலைக்கு, எல்லாமே காரணம் அவங்க கர்மாதான். அந்த வகையில இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க தெரியுமா? இப்போ பிராப்த கர்மா அப்படின்ற ஒண்ணு இப்ப உங்களுக்குள்ள ஹோல்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன? எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, உங்க பிராப்தத்துல இருக்கணும், உங்க பிராப்தத்துல இருக்கணும், உங்க பிராப்தத்துல இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். என்ன பிராப்தத்துல இருக்கணும்னா என்ன? யோசிச்சிருக்கீங்களா? பிராப்தத்தில் இருக்க வேண்டும் என்றால் என்ன? உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கிறதுனாலும் பிராப்த கர்மா அப்படின்றதுல டெபாசிட் ஆயிருந்தாதான் அதை பொறுத்து தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறீங்க, உலகமே தூங்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த வீடியோவை நான் வந்து ரீ அப்லோடு பண்ணாலும் மிஞ்சி போனா ஒரு 100,000 பேருக்கு போனாவே அதிசயம். அவ்வளவுதான், 100,000 பேரு ரொம்ப ஜாஸ்தி எனக்கு கேட்டா. அப்ப என்ன, இதுதான் உங்க பிராப்தத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் பிராப்தத்துல இருக்கிறதுன்றாங்க. சரி, பிராப்த கர்மான்றது முன்னாடி ஒண்ணு இருக்கு, சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா என்ன? பல ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமா இருக்கக்கூடிய இடம்னா சஞ்சித கர்மா. அது ஒரு 1000 மூட்டை இருக்குன்னு வச்சுப்போம். எப்படி 1000 மூட்டை மொத்தமா இருக்கு சஞ்சித கர்மால? அதுல ஒரு 100 மூட்டையை மட்டும் எடுத்துட்டு உங்களை எதுக்கு அமைச்சிருக்காங்க? மூட்டையை காலி பண்ணிட்டு வாடான்னு அமைச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க சொல்றேன், அடுத்தடுத்த கர்மால என்ன பண்றீங்கன்னு சொல்றேன். இந்த பிறவியில 100 மூட்டையை அழிக்க வந்தா புதுசு புதுசா மூட்டையை சேர்க்கறீங்க. அது எப்படி சேர்க்காம இருக்கிறது சொல்றேன், கவனத்தோட கேளுங்க. சஞ்சித கர்மா என்பது எப்படி அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். பல மூட்டைகள், 1000 மூட்டை ஒன்றா சேர்ந்தது சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மால இருந்து வெறும் 100 மூட்டையை மட்டும் எடுத்துட்டு வரீங்க தெரியுமா? இதுக்கு பேரு பிராப்த கர்மா. இது இந்த ஜென்மத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. சரி, இப்ப இந்த 100 மூட்டையை அழிச்சு யோக பயிற்சி அதை பண்ணி இந்த 1000 மூட்டையை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசு புதுசா நான் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் வீணா போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு நான் வீணா போறதுக்கு? இந்த சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு இருக்கு. ஆகாமிய கர்மானா என்ன? யோசிச்சிருக்கீங்களா? ஆகாமிய கர்மானா என்ன? பிராப்த கர்மால மூட்டைய கழிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்துட்டு புதுசு புதுசா கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் தான் ஆகாமிய கர்மா. அதுக்கு அடுத்து ஒரு கர்மா இருக்கு, காமிய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காமிய கர்மான என்ன? நான் ஒரு உதவி செய்யறேன், அந்த உதவிக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இது பண்ணா எனக்கு இது நடக்கும், இந்த உதவி பண்ணா எனக்கு புண்ணியம் வரும். இதுக்கு புண்ணியம் வரும் வராமலாம் இருக்காது. இந்த கர்மாக்களுக்கு பெயர் காமிய கர்மா. ஆனா இந்த மாதிரியான கர்மா சேர்ந்துச்சுன்னா புண்ணியம் உங்களுக்கு சேரும். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பிறவி நீங்க எடுக்கணும். இந்த கர்மா, நல்ல கர்மாவை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு மனிதன் என்பவன் பிறவி எடுக்க வேண்டும். கெட்ட கர்மாவை அனுபவிப்பதற்கும் ஒரு மனிதன் என்பவன் பிறவி எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தாதான் அது நியூட்ரலைஸ் ஆகி ஜீரோக்கு போய், சூன்யத்துக்கு போய், பரம்பொருளோட போய் முக்தின்ற நிலைக்கு போகும். அது வரைக்கும் போகாது.
அப்போ ஒரு தேவையை எதிர்பார்த்து எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைச்சு பண்றதுக்கு பேர் என்ன கர்மா? யோசிங்க, அந்த கர்மாவிற்கு பெயர் காமிய கர்மா.